வீடு வானொலிப்பட்டி கருகில் அவளுடன் குழுமியிருக்கும் பல லட்சக்கணக்கான அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எமது வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜா ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அன்பு நெஞ்சங்களே உங்களுக்காக வந்துவிட்டேன். ஆம், பொன்மாலை பொழுதில் எங்களுக்கு அறிமுகமாகி அந்தி மழையில் எங்களை நனைய வைத்து தனது வயது வரிகளால் தமிழ் திரை உலகில் மட்டுமல்ல இசை உலகில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் கவியரசர் வைரமுத்து அவர்கள். சிறந்த கவிஞர், நாவலாசிரியர், கதை வசன கருத்தார், நூல் வெளியீட்டாளர் என பல்வேறு துறைகளில் தனது முத்திரையினை பதித்தவர் திரு வைரமுத்து அவர்கள். கம்பன் வீட்டு கட்டு திரையும் கவிபாடும் என்பது பழமொழி. ஆம், வைரமுத்து வீட்டு வானொலியும் வயது வரிகள் பேசும் என்பது புதுமொழி. இத்தனை சிறப்புகளையும் பெற்ற திரு வைரமுத்து அவர்கள் சந்தித்து உரையாடுவதில் பெருமை கொள்கிறேன். வணக்கம் கவியரசர் வைரமுத்து அவர்களே. வணக்கம் கேசராஜா அவர்களே. உங்களுடைய குரலில் ஒரு மயக்கம் எனக்கும் உண்டு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் குரலை மீண்டும் கேட்பதில் நான் மலர் நினைவுகள் மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என் வணக்கம். மிக்க நன்றி வைரமுத்து அவர்களே. இசை உலகில் இன்றைய வெற்றிக்கு பாட்டெழுதும் கவிஞர்கள் தான் உள்ளார்கள் என்ற கருத்து மக்கள் மத்தியில் உள்ளது. தாங்கள் வெற்றிக்கு பாட்டெழுதினாலும் அதில் தமிழின் உயர்வையே காண்கின்றோம். இது பற்றிய தங்கள் கருத்து என்ன? ஒரு வளமான கவிஞனுக்கு மெட்டு என்பது ஒரு தடை அல்ல. தமிழின் ஆழமான சொல்லாட்சிகளும் தமிழ் பயிற்சியும் இலக்கிய முயற்சியும் உடைய ஒரு படைப்பாளரை மெட்டு கட்டுப்படுத்தாது. எனவே மெட்டு என்பது யாரை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால், இசை லயமும் அல்லது போதிய தமிழ் பயிற்சியும் இல்லாதவர்களை இசை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஆனால் கவியரசு கண்ணதாசன் போன்றவர்களும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் போன்ற கவிஞர் பெருமக்களும் உடுமலை நாராயணகவி போன்ற பேராசான்களும் உலகில் வந்த தமிழ் திரை உலகம் எனக்கு பல பயிற்சிகளை தந்திருக்கிறது. அவர்கள் தந்த பயிற்சியின் மூலமாக தமிழ் பாடல்களின் மெட்டை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துவிடக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் எனக்கு கிட்டியிருக்கிறது. எனவே மெட்டுக்கு பாட்டெழுதினாலும் சரி, பாட்டு எழுதி மெட்டு அமைத்தாலும் சரி, இரண்டிலும் தமிழ் வழுதிவிடக்கூடாது, தமிழ் விலகிவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். அந்த கவனம்தான் வெட்டுக்கு பாட்டெழுதினாலும் பாட்டுக்கு வெட்டமைத்தாலும் இலக்கியம் இருக்க வேண்டும் என்ற என் வேட்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. வைரமுத்து அவர்களே, தமிழ் இலக்கியத்திற்கு உயர்ந்த விருதான நோபல் பரிசு பெற்றுத் தராமல் ஓய மாட்டேன் என்ற தங்களின் சூழ் உரைக்காக எப்படி உழைத்து வருகின்றீர்கள்? தமிழர் பொதுவாக இந்த நூற்றாண்டில் தமிழர் எந்த ஒரு துறையில் பரிசு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இலக்கிய துறைக்கு என்றுதான் எனக்கு அதிகமாக சொல்ல தோன்றுகிறது. காரணம், விஞ்ஞானத்தில் உலக தொழில்நுட்பங்களில் உலக நாடுகள் மேலோங்கி சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழர் இலக்கியத்தில் உலகத்தை பார்த்து மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆழமான இலக்கியங்களை தனக்கு அஸ்திவாரமாக கொண்டிருக்கிறார். எனவே இந்த உலகம் விஞ்ஞானத்தில் விண்ணுலகை வென்றுவிட்டாலும் கூட மனிதாபிமானத்தில் பூமிக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மோசமான நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே யாது பூரே யாவரும் கேளீர் என்கிற குரல் எந்த தமிழ் மண்ணிலிருந்து உலகத்தை பார்த்து ஒலித்ததோ அந்த தமிழ் மண்ணிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரல் உலகத்தின் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பது என் வேட்கையாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக உலக இலக்கிய பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். இன்னும் புதிதாக உழைக்க வேண்டும். இதுவரை நான் உழைத்ததெல்லாம் ஒரு பெரிய மாளிகைக்கான அஸ்திவாரங்கள் என்று மட்டுமே நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல்தான் கடுமையான உழைப்பு தொடங்கவிருக்கிறது. என் வாழ்க்கையின் இரண்டாம் பாகத்தில் அந்த வெற்றியை நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வைரமுத்து அவர்களே, உங்கள் இலக்கியம் அழியாத உழைப்பு காரணமாக வெற்றி பெற வேண்டும் என இலங்கை நேர்கள் சார்பிலும் தமிழக நேர்கள் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள் பல. தமிழ் பாட்டு உலகில் அழியாத இடம் பெற்ற கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களை சந்தித்துள்ளீர்களா? அதனை பற்றி சுருக்கமாக கூறுகிறீர்களா? அவர்கள்தான் வாசான் என்பதை நான் ஆயிரம் சபைகளில் அடிக்கடி முன்மொழிந்திருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களை பாராத போது அவரை நான் எவ்வளவு அதிகமாக காதலித்தேனோ அவரை பார்த்து பழகிய பிறகும் அந்த காதலின் அடர்த்தி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நான் அவரை முதல் முதலில் இல்லத்தில் சந்தித்தேன். அதன் பிறகு ஒரு அணிந்துரைக்காக என்னுடைய 19 வயதில் பச்சையப்பன் கல்லூரியில் நான் பயந்து கொண்டிருந்த பொழுது
வைகரை மேகங்கள் என்ற என் முதல் கவிதை தொகுதி வெளியானது. அந்த கவிதை தொகுதிக்கு என்னுடைய கவிதைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த கவி பேரவர்கள் கண்ணதாசன் அவர்கள் அறிந்துரை வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அவரை அணுகிறேன். அவர் எழுதி கொடுத்தார். அந்த அறிந்துரைதான் என் இலக்கிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசமான தொடக்கம் என்று இப்போது மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களே, உங்களின் படங்களில் எங்களை அதிகம் கவர்ந்தது பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட திரும்புமா என்ற பாடல். தங்களை அதிகம் கவர்ந்தது எந்த பாடல், வேறு கவிஞரின் பாடலாக இருந்தாலும் சரி கூறுங்கள், பார்க்கலாம். இது என் பாடல்களில் சிறந்த பாடல் என்று பட்டியல் போட்டால் எனக்கு நூற்றுக்கணக்கான பாடல்களை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டியிருக்கும். ஆனாலும் மிக, அதாவது ஒரு பாடல் கவருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் சூழல். ஒவ்வொரு சூழலில் ஒருவருக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். அதாவது காதல் பருவத்தில் ஒரு பாட்டு, குடும்ப பருவத்தில் ஒரு பாட்டு, சோக நிலையில் ஒரு பாட்டு, மனம் போர்த்திருக்கிற போது ஒரு பாட்டு, இப்படி மனநிலைதான் பாடலின் ரசனையை தீர்மானிக்கிறது. அப்படி பார்க்கிற போது எனக்கு ரொம்ப அதிகமாக நான் நேசிக்கிற பாடல் என்று சொல்ல வேண்டுமானால் மிகச்சில பாடல்களை சொல்லலாம். என்னுடைய முதல் பாடலான பொன்மாலை பொழுது எனக்கு பிடித்த பாட்டு. பொன்மாலை பொழுது அந்திமழை பொழிகிறது எனக்கு பிடித்த பாட்டு. அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஆயிரம் தாமரை முத்துக்களை எனக்கு பிடித்த பாட்டு. ஆயிரம் தாமரை முத்துக்களை வந்து ஆனந்தக்கும் நீங்கள் கொட்டுங்களே. ஆயிரம் தாமரை முத்துக்களை வந்து ஆனந்தக்கும் நீங்கள் கொட்டுங்களே. காதல் ஓவியத்தில் வரும் சங்கீத ஜாதி புல்லை எழுதுகிற போதே என்னை அழவைத்த பாட்டு. சங்கீத ஜாதி புல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை. மனிதன் மனிதன் மிகச்சிறந்த தத்துவ பாட்டு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக தென்னீரும் இந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். மனிதா மனிதா என்கிற பாட்டு என்னுடைய லட்சியங்களின் தாயர்கள் கொண்ட பாட்டு. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுவே உரசும் மனிதா மனிதா இனி முன் விழிகள் சிவந்தா. எனவே இப்படி முத்துக்கணக்கான பாடல்களை சொல்லலாம். ஆனால் கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் எப்போது கேட்டாலும் என்னை அழவித்து விடுகிற பாட்டு காதல் சிறகை காற்றினில் விரித்து வான ரீதியில் பறக்கவா என்கிற பாட்டு. இந்த பாட்டு எப்போது எங்கே விழுந்து வந்தாலும் என் புலன்கள் அத்தனையும் அதை ஒரு சப்த கயிறுகளால் கட்டப்பட்டு அந்த இடத்தில் அசையாமல் நின்றுவிடும். இதோ கவிஞரசே வைரமுத்து அவர்களே, உங்களுக்காக காதல் சிறகை காற்றினில் விரித்து வான ரீதியில் பறக்கவா அந்த பாடலை இது ஒன்பரப்புகிறோம். கேட்டு மகிழுங்கள். சிறகை காற்றினில் இருத்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மாதில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காதல் சிறகை காற்றினில் இருத்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மாதில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காதல்
தொழில்நுட்ப உதவி நண்பர் பத்மஸ்ரீ பொன்சேகா, நிகழ்ச்சி தயாரிப்பு ஆலோசகர் மதுர குரல் மன்னன் நண்பர் கே எஸ் ராஜா. நாம் மீண்டும் சந்திப்போம், இங்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்ளும் நான் எஸ் எஸ் சித்தார்த்த ராஜா. வணக்கம் அன்புடன் ஜெங்களே.